ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வச்சு இந்த லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஃபெஸ்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரே பரபரப்பாக இருக்கும் எல்லா வீட்லேயும். டைம் இல்லை, ஆனால் நான் ஏதாவது ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னா ஹாஃப் அன் அவருக்குள்ளே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் ஈஸியாக இந்த லுக் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் வச்சு, இது கம்மியாக இருக்கே அது ஜாஸ்தியாக இருக்கே நம்ம சொல்லவே முடியாது. இந்த லுக் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் இங்க பியூட்டி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்கும். நீங்க உங்க பேஸ ப்ரெப் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் ஆர் எனி ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி டைப் இருக்கும், ஆர் அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் என் ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு வாங்கிக்கோங்க, எய்தர் கன்சீலர் வீல் ஆர் கன்சீலர் பேலட். இது 452 ஓட ப்ரொஃபஷனல் டெய்லி கன்சீலர் வீல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டர் ஷேட் இருக்கு, ஒரு கன்சீலர் ஷேட் இருக்கு, ஒரு கான்டோர் ஷேட் இருக்கு. ஸோ நம்ம இது மல்டி யூஸ் பண்றதுக்கு நமக்கு இதா இருக்கும். இந்த மாதிரி பேலட் வாங்கினீங்கன்னா பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு, உங்க ஸ்கின் டோன் ஷேட் ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எது யூஸ் பண்றது, மார்ஸ் பேலட் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு 452 பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இதுல நான் இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் இருக்குல்ல, எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்க மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னே ஸ்கார்ஸ் அதுலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். விரல்லையே கைஸ், விரல்லையே எடுத்து பண்ணிக்கிறேன். கன்சீலர் மாதிரி நீங்க நிறைய எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி டாப் பண்ணா போதும். ப்ரொஃபஷனலுக்காக பண்றக்கூடிய பிராண்டு தான் இது, அவங்க மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம். அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண டெக்னிக் தான் எல்லாமே. இப்போ நம்ம வந்து பேஸ்க்கு போகலாம். இன்னைக்கு பேஸ்க்கு வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுங்க. இது ப்ளூ ஹெவனோடது தான் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக எடுத்து பாருங்களேன், வாட்டரில் எடுத்து இது பண்ணதுக்கப்புறம். ஸோ டேம் பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கணும். எப்போவுமே பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும், லிக்விட் ப்ராடக்ட்ஸை விட. ஸோ க்ரீம் ப்ராடக்ட்ஸ்க்கு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டேம்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே புழிஞ்சால் தண்ணி சொட்டக்கூடாது, நல்லா ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, வெட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது அந்த நடு நிலையை தான் வந்து டேம்ப்னு சொல்லுவோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், எனக்கு எல்லோயிஷாக இருக்குது. ஸோ இது ரெண்டு மிக்ஸ் பண்ணால் என்னோடய ஷேடு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்படி ரெண்டுத்துலேயும் டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். வேணும்னா நமக்கு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் அண்ட் டக்குன்னு ஃபெஸ்டிவிட்டி டைமில் ரெடி ஆகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஃபினிஷ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக வரும். ஹோப் இது வந்து எல்லாமே 500க்குள்ளே தான் இந்த பேலெட்டு நான் நினைக்கிறேன். எனிவேஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள், நான் லிங்க் தரேன். கண்ணு கீழையும் கன்சீலராகவே அப்ளை பண்ணிக்கோ. ஃபெஸ்டிவ் மேக்கப்னால கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே டார்க்கர் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து விரல் வச்சே. டைம் இல்லாத போது நம்ம ப்ரஷ் எல்லாம் தேட வேண்டாம், கையில் ஒரு ஸ்பாஞ்ச் அண்ட் விரல் இருக்கவே இருக்குது. இதை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் வச்சு இன்னொரு சைடு இருக்குல்ல இந்த பெரிய பக்கம், அதை வச்சு இப்படி டேப் பண்ணிவிட அப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இந்த ஒரு பேலட் வச்சே முடிச்சிட்டோம். பேஸ் வேணுங்கிறத லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரென்னேவோடது 5-in-1 லிப்ஸ்டிக். ஓகே, இது நியூட் ஷேட், இது ரெட்டு ஷேட். நம்ம ப்ளஷ், ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் எல்லாம் இது தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபெஸ்டிவிட்டி டைம்ங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி போல்டு ஷேட் நம்ம இன்னைக்கு போகலாம். வந்து இந்த பிங்க் ஷேடை எடுத்துக்கிறேன். பிங்க் ஷேடை ப்ளஷாக யூஸ் பண்ண போகிறோம், இந்த பிங்க் கலர் ஷேடை. இது வந்து L01. லைட்டாக இப்படி ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, இந்த கன்சீலர் சைடை எடுத்து அப்படியே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். 05 ஷேடை லைட்டா கண்ணு மேல எடுத்து அப்ளை பண்ணி ஐஷேடோவாக அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு அழகான ஒரு டிண்ட் மாதிரி இருக்குது கண்ணில். அடுத்தது இதெல்லாம் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறதுக்கு நான் இங்கே ஃபேஸஸ் கேனடாவோட பவுடர் எடுத்துக்கிறேன். காம்பாக்ட் பவுடர், பவுடர் பஃப் வச்சு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ளஷ் அதிகமாக இருந்தால் அது மேலே கூட லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் ஆகாமையும் இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பவுடரை நீங்கள் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். எனக்கு ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால நான் லிட்ரலி பஃபால் டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக எடுத்தால் கூட அதே பவுடர் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல பவுடர் ஆக்சுவலி ஃபேஸஸோடது. ஸோ லிட்ரலாக ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான். காஜல் அப்ளை பண்ண போகிறேன். இந்த தடவை நான் காஜல் கண்ணு உள்ளே மட்டும் அப்ளை பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதை பாருங்க, கண்ணு மேலே எனக்கு வேணுமா வேணாமான்னு நான் லாஸ்ட்ல டிசைட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் டைட் லைனிங் பண்ணிக்க போகிறேன். அதாவது கண்ணு உள்ளே இருக்கிற அந்த இதில் அப்ளை பண்ணுறது தான் டைட் லைனிங் சொல்லுவாங்க. கண்ணில் நீங்கள் மேலே இங்கே லிட்டு மேலே அப்ளை பண்ணலைன்னா கூட உள்ளே அப்ளை பண்ணால் அந்த ஃபுல்லர் எஃபெக்டில் காட்டும்.
வந்து லேஷஸ்க்கு நான் மஸ்காரா அப்ளை பண்ண போறேன். நம்ம ஃபோர்த் ப்ராடக்ட், ஓகே ஆக்சுவலி ஃபிஃப்த் ப்ராடக்ட், ஏன்னா லிப்ஸ்டிக் தான் நம்ம இது பண்ணோம். ஸோ நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் இது. ரொம்ப அழகா லேஷஸ் என்ஹான்ஸ் பண்ணது, ரொம்ப அஃபோர்டபுள். ஏன்னா இதை நான் லோவர் லேஷஸ்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன், இதை லைட்டா ஐப்ரோஸ்லயும். ஏன்னா ஐப்ரோ ப்ராடக்ட்னு இல்லை, பாத்தீங்களா டிஃபரன்ஸ் பாருங்க, பியூட்டிஃபுல் ஹேக் தானே இது. ஆனா உங்க மஸ்காரா ரொம்ப வெட்டா இல்லாம பாத்துக்கோங்க, கொஞ்சம் ட்ரையரா இருக்கணும். லிப்ஸ்டிக் திருப்பி வந்துடலாம். நான் டார்க் லிப்ஸ்டிக் போறேன், பிகாஸ் நம்ம பேஸ் ரொம்ப லைட்டா வச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டார்க்கர் ஷேட், இல்லைனா மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இதுல இந்த ரெனே லிப்ஸ்டிக் அந்த ரெட் அண்ட் ரெட் தீம் லிப்ஸ்டிக் தான் போறேன். L04 போலாம். அண்ட் லாஸ்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எனக்கு மேலேயும் அந்த காஜல் வைக்கணுமா வேண்டாமான்ட்டு. ரெண்டுமே வேணா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, இது L05, நல்ல ஒரு மரூன் ஷேட். காஜல் லுக் மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி விரல்ல லைட்டா ஸ்மஜ் பண்ணிடுங்களேன், எட்ஜ்ல மட்டும். ஸ்மோக்ட் அவுட் லுக் மாதிரி தெரியும், அழகா தெரியும். பண்ண வேணாம் தான் நினைச்சேன், பட் கம் ஆன் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ட்ரிக்கும் நீங்க பண்ணுங்க, ஆனால் அந்த பண்ண உடனே நீங்க ஸ்மச் பண்ணிடலாம், இல்லாட்டி செட் ஆயிடும். கொஞ்சமா நீட்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு விரலால இந்த ரிங் ஃபிங்கரால பண்ணுங்க, அங்கதான் ப்ரெஷர் கம்மியா வரும். இருக்கு இந்த லுக், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஈஸியா சிம்பிளா ஒரு ஹாஃப் அன் அவர்ல நீங்க ரெடி ஆயிடலாம். நீங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம எப்படி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றோம் அதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதை வச்சுதான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருப்போம். மல்டி யூஸ் பண்ணேன், மல்டி யூஸ் பண்ணாம சிங்கிள் மட்டும் யூஸ் பண்ணிருந்தா இந்த மாதிரி அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. மேக்கப் போட்டுட்டு இப்படி க்ரூம் பண்ண வீடியோ இன்னைக்கு காமிச்சிருக்கேன். மேக்கப் போடாம எப்படி க்ரூம்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது சீக்கிரமாவே. சோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் தட். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோல பாக்குறேன். பை, டேக் கேர்.